சொல்றார், ஒலிவ மலையில போயிட்டு அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது முக்கியமான சீஷர்கள் மூன்று பேரை அழைத்து செல்லுகிறார், யோவான், யாக்கோபு, பேதுரு. அவர்கள் மேல் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி ஊற்றப்பட்டது, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போன மோசே பேசுகிறார், பூமியிலிருந்து உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா பேசுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் யோவான், பேதுரு, யாக்கோபு மீது இறங்கினபடியினால் அவர்கள் அங்கே காண்கிறதை அவர்கள் பார்த்து மகிமை அடைகிறார்கள். பாருங்கள், இயேசு தரித்திருந்த உடை உலகத்திலே எந்த வண்ணாலும் வெளுக்க முடியாத வஸ்திரம் அவர் தரித்துக் கொண்டிருந்தார். பரலோகத்தில் இருந்து பிதா பேசுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான வல்லமை. இயேசு அப்படி செய்ததினால், அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்ததினால், அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் வருவதற்கு கிருபை செய்தார். பாருங்க, அவர் நடத்தும் பொழுது, ஆவியானவர் பேசும் பொழுது நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஒரு மகிழ்வையும் கொண்டு வந்தது அந்த பரிசுத்த ஆவி. அப்படி அந்த பரிசுத்த ஆவி நம்மில் நிலை கொண்டு இருக்கிறதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி, இந்த வசனங்கள் என் இருதயத்தில் பதிந்ததினால் மகிழ்மை அடைகிறேன். இன்னும் நாம் வளரக்கூடிய ஒரு வல்லமையில் எடுத்து சென்றது அவருடைய வார்த்தை. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவினால்.